ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இதுவரையில் வறண்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட திரண்ட செல்வம் சேருவதற்கான ஒரு அறிகுறிகள். ஒரே நாளில் திரண்ட செல்வம் சேராது, இருந்தாலும் அந்த மாதிரி செல்வம் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு அறிகுறிகள், அதற்கான சந்தர்ப்பங்கள், அதற்கான யோக நிலைகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். பொதுவாகவே நீண்ட நாளாக அதாவது திருமணம் செஞ்சும் நீண்ட நாட்களாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதங்களும் ஆதாயங்களும் புத்திரப்பேறும் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறைச்சிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் எப் ஜே. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய சாதகமான சூழலில் இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இருக்கிற தொழிலில் வந்து எதிர்பாராத ஒரு மாற்றம், அதாவது இந்த தொழில் செய்யலாம், கடைசி வரைக்கும் இந்த தொழில் தான் நிரந்தரம் செஞ்சிட்ருப்போம் இல்லையா, அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடியோடு மாற்றம் ஏற்படக்கூடிய, இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு தராத பணம் வகை, அதாவது பண வரவு வரக்கூடிய ஒரு புதிய தொழில் ஆரம்பமாகும். அதற்கான எண்ணங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான சாதகமான சூழல்களும் ஆரம்பமாகும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதங்களும் ஆதாயங்களும் நிறைந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனசில் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஐ. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகள் மிகுதியாகக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி ஆட்சி பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி பொன் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகள் உருவாகும். இருக்கிற தொழிலில் வந்து மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். தன்னுடைய கல்விக்கும் தன்னுடைய அனுபவத்துக்கும் சம்பந்தமில்லாத ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக சினிமா சம்பந்தப்பட்ட, திரைத்துறை சம்பந்தப்பட்ட, மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வரவுகளும் திடீர் வாய்ப்புகளும் புதிய தொழில் அமைப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசிக்க யாருமில்லாத போது யோசிக்க வைப்பதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசானிய லிங்கம். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஒய். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்மராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி ஆதாயத்தோடு இருக்கிறதுனால அதாவது அனைத்து வகையிலும் ஆதாயங்களும் சந்தர்ப்பங்களும் உதவிகளும் தேடி வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி எடுத்தவர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும். பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் தானாகவே விலகும். ஒரு சில பேருக்கு தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் குடும்பத்திற்கு தேவையான வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதிக்கிறது யாராக இருந்தாலும் சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் என். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் வந்து தேவையில்லாத அவமானம் ஏற்பட்டிருந்தால் கூட அந்த அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய தகுதி எதுவாக இருந்தாலும், அதாவது பள்ளி மாணவராக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அல்லது வியாபார சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான வகையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அனைத்து நிலையில் உள்ளவர்களுக்கும் அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த
மாதிரி தகுதிக்கு தகுந்த மாதிரி கௌரவம் மதிப்பு சிறப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே கடன் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியில் தளர்ச்சி ஏற்பட்டாலும் முயற்சிப்பதில் உறுதியோடு இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நவதேவதை அதிஷ்டையன். 9 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ ஓ. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே சத்துருஸ்தானாதிபதி சாதகமாகவும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானாதிபதி பாதகமாகவும் இருக்கிறதுனால சாதகமான பாதகமான சூழ்நிலைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். இருந்தாலும் சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும். உறவு வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். மாமன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பேச்சுக்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் வாழ்த்தி பேசுகிறவங்களையும் தாழ்த்தி பேசுகிறவங்களையும் தரம் கண்டு கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர் அதிஷ்டையன். 3 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் யு டி. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை அமையக்கூடிய நன்மையான நாள். பொதுவாகவே பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில விஷயங்களில் வந்து ஏனோ தானோன்னு முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா, அந்த ஏனோ தானோ என்று இல்லாமல் யதார்த்தமாக உறுதியாக தெளிவாக செயல்படக்கூடிய மனப்பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பக்குவங்களும் பண வரவுகளும் மிகுந்த இன்றைய நாளில் எப்போதுமே உச்சத்தை நினைச்சு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்ம சக்தி அம்மன் அதிஷ்டையன். 5 அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் டி எம். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். பொதுவாகவே அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு சூழலில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகும். அதே சமயம் பஞ்சமஸ்தானாதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் பண வரவு அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்திற்கு சிறப்புகளும் மதிப்பு அதிகமாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு பயணமாகவும் சில பேருக்கு பந்தயமாகவும் அமைஞ்சு விடுகிறது என்பது உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம் அதிஷ்டையன். 9 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் தேவையில்லாத சிரமங்களும் தேவையில்லாத தடைகளும் ஏற்பட்டிருந்தால் கூட தடைகள் விலகி நல்லதொரு விடையாக மேன்மையான அத்தியாவசிய தேவைகளை மட்டும் இல்லாமல் ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான சூழல்கள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் சந்தோஷமும் தந்தை வழி உறவுகளால் மனப்பக்குவமும் தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல ஆலோசனை கிடைக்கக்கூடிய நல்ல உதவி கிடைக்கக்கூடிய தகுந்த நேரத்தில் மிகுந்த செல்வாக்கு மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியால் கிடைக்கும் பாராட்டை விட தோல்வியால் கிடைக்கும் பாடங்கள் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன் அதிஷ்டையன். 9 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ எம். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியாதிபதி உங்களுக்கு வந்து சாதகமான சூழலில் இருக்கிறது. பஞ்சமாதிபதியும் சாதகமாக இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாக எடுத்ததெல்லாம் அதாவது எந்த காரியத்தை எடுத்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். ஊரே உலகமே முடங்கி இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு சுபிட்சம் உங்களுக்குன்னு ஒரு தெளிவு உங்களுக்குன்னு ஒரு வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். எந்த நேரமும் சிந்தனை அதிகரிக்கும். ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் வாழ முடியுங்கிற எண்ணம் இருக்கும். மறுநேரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வாழ்க்கை அப்படின்னு வந்து வாழ்க்கையை நொந்து போகிற அளவுக்கு மன சங்கடம் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் அதிக நேரம் முயற்சி செய்யக்கூடிய தெளிவும் உறுதியும் மன சந்தோஷமும் அதற்கான பக்குவமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும் பயம் தராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன் அதிஷ்டையன். 2 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் இ எம்.
கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் தானாக விலகும். மீன் பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும். உப்புக்காகாத நட்புகள் தானாக விலகக்கூடிய ஒரு தாத்பரியங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பெற்றோர் அப்படிங்கிற பாசம் திடீர்னு அதிகரிக்கும். கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது தனிச்சு உள்ளவங்க கூட்டு குடும்பத்தை பற்றி அதிகபட்ச மரியாதையோடு நேசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடிய விடிய உழைக்கிறத விட முடிகிற வரைக்கும் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் 4, அலங்கூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வலிமையாக இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். ஒரு சில விஷயங்களில் தைரியமான முடிவெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உறவு சம்பந்தப்பட்ட வகையிலும் நட்பு சம்பந்தப்பட்ட வகையிலும் தெளிவான உறுதியான செயல்பாடுகள் மிகுதியாகும். பொதுவாகவே உலகத்தில் வந்து தடுமாறுகிற இந்த உலகத்தில் வந்து நம்ம எந்த மாதிரி தகுதியோடு வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரியான முயற்சிகள் அதிகரிக்கும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட அது சார்ந்த வகையில் புதிய சிந்தனைகளும் புதிய மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டதையெல்லாம் நம்புவதை விட கடவுளை நம்புவது நல்லது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்கல்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பொதுவான வகையில் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.